தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையை இங்கே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் அருணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தாவூத் மியாங்கான் அவர்களே, இங்கே கருத்துரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்கு உரிய காமரேட் பிரகாஷ் கரத் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, சகோதரர் மரியாதைக்குரிய ஜவஹர்லா அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய உதயகுமார் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் சைதை குணசேகரன் அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக் அவர்களே, மகளிர் அணியின் அமைப்பாளர் ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக என்னுடைய வணக்கத்தை நன்றியை என்று நான் இங்கே அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சியிலையும் நான் இந்த அளவுக்கு காவல்துறை வெளியிலே நிற்பதை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இத்தனை காவல்துறை கட்டுப்பாடுகளையும் கடந்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை சேப்பாக்கம் அருகிலே ஒரு ஆர்ப்பாட்டம், நண்பர் ராஜாகனி அவர்கள் கூட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள், மரியாதைக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள், பல பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். பொதுவாக எழுத்தாளர்கள் எதை சொன்னாலும் யாரும் பெரிதாக மதிப்பதில்லை, அரசியல்வாதிகள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கே நடத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது அதற்கு கூட பர்மிஷன் கொடுக்க இந்த அரசாங்கம் பயப்படுகிறது. போட்ட மேடையை கழட்டிட்டு போயிட்டாங்க, கொடுத்த பர்மிஷனே இல்லைன்ட்டாங்க. சரி பரவாயில்ல, ஒரு ஷாமியானா போட்டு அந்த போராட்டத்தை நடத்துகிறோம், அந்த மறியலை நடத்துகிறோம் என்றால் அதற்கும் அனுமதி இல்லை. வெயில பார்த்து மக்கள் பயந்து போய் வராமல் இருந்து விடுவார்கள் என்ற ஒரு ஆசையிலே அவர்கள் அந்த ஷாமியானா போடுறத கூட மறுத்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அங்கே பார்க்க முடிந்தது. ஆனால் அதையும் மீறி பொதுவாக இவங்க ஷாமியானாலாம் போட்டிருந்தாங்கன்னா பெருசாக யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு தடை இருக்கேன்னு சொன்ன பிறகு எழுத்தாளர்கள் சும்மா இருக்க போவதில்லை, படைப்பாளிகள் சும்மா இருக்க போவதில்லை. அத்தனை பேரும் யார் யார் வரமாட்டாங்கன்னு நினைச்சோமா அத்தனை பேரும் வந்தாங்க. ஏனென்றால் தமிழர்களுக்கு உள்ளே இந்தியர்களுக்கு உள்ளே ஒரு அமைதியான குணம் உண்டு. அதை நீங்கள் தட்டி பார்த்தால் சுரண்டி பார்த்தால் நிச்சயமாக அந்த அமைதி ஒரு போர்க்குணமாக மாறும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த அதிமுக ஆட்சி மீது பல வருத்தங்கள் உண்டு. அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக பல உரசல்கள், பல எதிர்கருத்துக்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இன்று நான் வருத்தத்தோடு குறிப்பிடுகிறேன், இந்த மசோதாவை அதிமுக நினைத்திருந்தால் ராஜ்யசபாவிலே அவர்களால் தோற்கடித்திருக்க முடியும். ஆனால் அதை செய்ய தவறியவர்கள் என்ற அந்த ஒரே அது தமிழ்நாட்டுக்காரர்கள், அதை செய்ய தவறியவர்கள் என் நாட்டை என்னுடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்தால் அந்த வருத்தம் என் மனதை இன்னும் அழுத்தி கொண்டிருக்கிறது. நான் இதை அரசியலுக்காக சொல்லவில்லை. அந்த துரோகத்தை செய்தவர்கள்
தமிழர்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது இன்று வரை என்னுடைய மனம் ஆற மறுக்கிறது. ஏனென்றால் அவங்க நினைச்சிருந்தால், அவங்களோட ஓட்டுகள் எதிர் ஓட்டுகளாக விழுந்திருந்தால், நிச்சயமாக இன்று இந்த நாட்டை துண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மசோதா, இந்த சட்டம் நிச்சயமாக நிறைவேற்றிருக்க முடியாது. லோக்சபால அங்கே மிகப்பெரிய பெரும்பான்மையோடு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும், எதை வாக்கெடுப்பு என்று வரும் பொழுது சில நேரங்களில் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை, எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு பலத்தோடு, அசுர பலத்தோடு அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். எதிர்கட்சிகள் எங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு சூழலை அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்கள் இங்கே எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு இந்த வாக்கெடுப்பை அவர்கள் தடுத்திருக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ, அந்த இடத்தில் இந்தியர்களை, சிறுபான்மையினரை கைவிட்டு விட்டு விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுதுதான் அந்த வருத்தம் மனதிலிருந்து அகல மறுக்கிறது. நான் கூட அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு, இந்த நாட்டுக்கு என்று சொல்லும் பொழுது அதை அரசியலுக்காக நிச்சயமாக சொல்லவில்லை. நீங்கள் செய்திருக்க முடிந்த ஒரு கடமையை தவறவிட்டீர்கள் என்ற அந்த ஆதங்கத்தோடு தான் நான் அதை மறுபடியும் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதைவிட இங்கே பேசிய முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் கூட அதை சொன்னார்கள். ஒரு பிரதமர் ஒரு நாட்டின் அமைச்சர் நம்மிடம் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், பார்லிமெண்ட் ஃப்ளோரில் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்கிறார்கள் என்று வரும்பொழுது அதில் நமக்கு அத்தனை பேருக்கும் நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்று பிரதமர் சொல்கிறார், இந்த நாடே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே பிரதமர் என்ஆர்சி பற்றி நாங்கள் பேசவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கருத்து எங்களுக்கு இல்லவே இல்லை என்று பிரதமர் சொல்கிறார். நான் சும்மா வந்து சொல்லிட்டு போனால் நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன், நானே கனவு கண்டு சொல்கிறேன் என்று கூட அவர்கள் சொல்லக்கூடும். அதனால் தேதியோடு சொல்கிறேன், இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பாராளுமன்றத்திலே அந்த சென்ட்ரல் ஹாலில் அவர் June 20 இந்த ஆண்டு தன்னுடைய உரையின் போது மை கவர்மெண்ட் ஹேஸ் டிசைடட் டு இம்ப்ளிமெண்ட் த ப்ராசஸ் ஆஃப் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆன் ப்ரையாரிட்டி பேசிஸ் இன் எஃபெக்டட் ஏரியாஸ் பை இன்ஃபில்ட்ரேஷன். இது குடியரசுத் தலைவர், என்னுடைய குடியரசுத் தலைவர் தானாக சொல்ல முடியாது, அரசாங்கம் எதை சொல்ல சொல்கிறதோ அதைத்தான் அவர் சொல்வார். ஆனால் குடியரசுத் தலைவர் நாங்கள் என்ஆர்சியை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் முதல் உரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்றுவோம் என்று குடியரசுத் தலைவர், இந்த நாட்டின் முதல் குடிமகன் சொல்கிறார். இந்த சட்டத்தை, இந்த சிஏஏயை நிறைவேற்றுவதற்கான அந்த டிபேட் நடந்து கொண்டிருக்கிறது லோக்சபாவில். இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல 12:30 மணி வரைக்கும் நடந்த அந்த விவாதத்திலே பதிலளிக்கும் போது இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய பதில் உரையிலே December 9 பதில் சொல்கிறார், We don't need to set a background for the NRC. NRC-க்கு ஒரு பின்புலத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. We will bring the NRC across the country. NRC-ஐ நாடு முழுவதும் நாங்கள் கொண்டு வருவோம். And not a single infiltrator will be spared. ஒரு ஊடுருவல்காரரை கூட நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். இது
Amitsha avargal paaralumandrathile andha paaralumandra valagathirku ulle illai flow house la solli irukkakoodiya vaarthaigal adu paaralumandrathile Jharkhand therdal pracharathile December 3rd thedi I am telling you that when they enbadu Congress come for the vote bank the BJP will have implemented the NRC in the entire country and identified and thrown out every infiltrator ஊடுருவல்காரர்கள் நாங்க நிச்சயமா இதை நிறைவேற்றி ஊடுருவல்க்கு கூட செய்திருக்க கூடியவர்களை ஊடுருவியவர்களை தூக்கி எறிவோம் என்று அதை தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு அமித் ஷா அவர்கள் சொல்கிறார்கள் பதிய வைக்கிறார்கள் இதை தாண்டி annual report of the union home ministry 2018-19 இதுல chapter 15 அத்தியாயம் 15 the national population register nrp is the first step towards the creation of the national register of indian citizen nric under the provisions of the mentioned statute நம்ம சொல்லலை இது உள்துறை அமைச்சகத்தினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அதில் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு பிரதமர் நம்மை பார்த்து சொல்கிறார் நாங்கள் என்ஆர்சியை பற்றி பேசவே கிடையாது என்ஆர்சியே கிடையாது அதை பற்றி நீங்கள்லாம் கனவு கண்டு கொண்டு வந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று பிரதமர் சொல்கிறார் இதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று பிரதமர் உண்மையை சொல்லவில்லை இல்லை என்றால் நாடு முழுவதும் வெடித்திருக்கக்கூடிய நம்முடைய போராட்டங்களை பார்த்து பிரதமர் பயந்து தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டிருக்கிறார் அப்படி தங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ள பிஜேபி தயாராக இருந்தால் மகிழ்ச்சி சரியான பாதையில் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் ஏனென்றால் இவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதுவும் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்னும் அதிகமாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்களை படிப்படியாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சட்டங்கள் சிறுபான்மையினரை ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கக்கூடிய ட்ரிபிள் தலாக் அந்த மசோதாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் யாருமே ட்ரிபிள் தலாக்கை ஆதரிக்கக்கூடியவர்கள் இல்லை இஸ்லாத்திற்கு எதிரான ஒன்று என்று எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்றுதான் முத்தலாக் அதில் யாருக்கும் இருவேறு கருத்து வேறுபாடுகள் கிடையாது அதனால் முத்தலாக் என்பது சட்டவிரோதமானது என்று சொல்வதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் அந்த முத்தலாக்கை சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருது ஒரு கணவன் தவறு செய்கிறான் அவனுக்கு தன்னை திரித்து கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் அவனை சிறையிலே அடைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுதுதான் உங்களுடைய அஜெண்டா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எண்ணம் என்னவாக இருக்கிறது உங்களுடைய எண்ணம் அந்த இஸ்லாமிய சகோதரிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது இல்லை இஸ்லாமியர்களை சிறையிலே அடைக்க இதுவும் ஒரு வழியாக அமைய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறது அதனால் ஒவ்வொன்றும் இன்னைக்கு காஷ்மீரை பார்த்தீங்கன்னா ஒரே நாள் அங்கே ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள் அந்த மாநிலத்தையே ஒரு சிறைச்சாலையாக மாற்றியிருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எந்த தலைவரும் பிரிவினையை பற்றி பேசிய தலைவர்கள் இல்லை ஃபரூக் அப்துல்லா அவர்கள் இந்தியாவோடுதான் காஷ்மீர் இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக வலியுறுத்தக்கூடிய தலைவர் உமர் அப்துல்லா அவர்கள் என்று பல தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இத்தனை பேரும்
எந்தக் காரணமும் சொல்லாமல் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உமர் ஃபரூக் அப்துல்லா அவர்கள் பாராளுமன்றத்திற்கு வர வேண்டியவர், எங்களுக்கு முன்னால் முன்வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர், மாதக்கணக்கிலே அவருக்கு பாராளுமன்றத்திற்கு வர முடியாத ஒரு தடை செய்யப்பட்ட சிறையிலே வைக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவர் இன்று இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நாடெங்கும் நினைச்சா ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அங்கே திணிக்க வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல இன்டர்நெட் வேலை செய்கிறதில்லை. எந்தவித தகவல் தொடர்பும் மக்களுக்குள் இருக்கக்கூடாது என்ற ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் டெக்னாலஜி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளில் அதுவும் ஒன்று என்று நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த அரசாங்கம் நினைத்த பொழுதெல்லாம், நம்ம வீட்டில் இப்போ திடீர்னு வேலை செய்யலைன்னா கூட சந்தேகம் வருது. 23ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னால் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் எங்கள் வீட்டில் இன்டர்நெட் வேலை செய்யலை. நான் சாதாரணமாக சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் சரி வேலை செய்யலை ஏதோ ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நமக்கு சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் எந்த இடத்த நினைச்சாலும் அவங்க இந்த தகவல் பரிமாற்றத்தை தடை செய்வதற்காக இன்டர்நெட்டை கட் செய்கிறார்கள். காஷ்மீரில் கிடையாது, திடீர்னு இல்லை, அசாமில் வேலை செய்யலை, பல இந்தியாவின் பல பகுதிகளிலே அது அவர்கள் அந்த தகவல் தொழில்நுட்பத்திற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே ஜனநாயக கட்டமைப்பிற்கு எதிராக அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் என்பது இங்கே பேசியது போல வெறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம், இஸ்லாமியர்கள் தான் இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கூட்டத்திலேயே எத்தனை பேர் இஸ்லாமியர்கள், எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் என்று கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக பெரும்பான்மை என்பது இஸ்லாமியர் அல்லாதவர்கள்தான் என்பதை என்னால் நிரூபித்து காட்ட முடியும். நான் மட்டும் இல்லை, தெருவிலே இறங்கி துப்பாக்கி சூட்டிற்கும் பயப்படாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களில் பெரும்பான்மையினர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள். இந்த நாட்டை துண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கே ஆட்சி செய் ஒரு ஆட்சியே இந்த நாட்டை மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பொதுவாக தமிழ்நாடு இந்த நாட்டிற்கு பல செய்திகளை சொல்லியிருக்கிறது. பல விஷயங்களில் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு, சிந்தனையிலே முன்னோடியாக இருந்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, இங்கே மாநில உரிமைகளில் முதலில் பேசிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் கேட்க மாட்டாங்க. நாம் பேசும் பொழுது நம்மை பிரிவினைவாதிகள் என்று சொல்லுவார்கள், வெவ்வேறு பேரெல்லாம் சொல்லி பேசுவாங்க. நம்ம மொழி என்பதை பற்றி பேச, மொழி என்பது மாநிலத்தின் மனிதர்களின் அடையாளம் என்று சொல்லும் பொழுதும் நமக்கு பட்டங்கள் சூடப்படும். ஆனால் இன்று இந்த நாடு திரும்பி பார்த்திருக்கிறது, உணர்கிறது. நாம் சொன்ன அத்தனை கருத்தும் சுயமரியாதையிலிருந்து மொழி உணர்விலிருந்து இன்று எந்த அளவிற்கு அது சூறையாடப்படுகிறது என்று அடிபட ஒவ்வொரு மாநிலமும் இன்று கிளர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்த்தோம், இந்த தேர்தலுக்கு பிறகு கூட, ஜார்க்கண்ட் தேர்தலுக்கு பிறகு ஒரு காலகட்டத்திலே பிஜேபி வைத்த தாரக மந்திரம் காங்கிரஸ் இல்லாத, அதை ஹிந்தியில் சொல்லுவாங்க, அவங்க எல்லாத்தையுமே ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு திட்டத்துக்கு பேர் வைக்கிறதுனாலும் ஹிந்தியில் தான் வைப்பாங்க. அதை என்னென்னு கண்டுபிடிச்சி புரிஞ்சு அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதே பெரிய விஷயம்.
காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட இந்த நாடு பிஜேபி இல்லாத ஒரு இந்தியாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநில தேர்தல் வெற்றியும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மத்திய அரசாங்கத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நாம் தவறு செய்யவில்லை, ஆனால் அவர்கள் இந்த நாட்டின் பெரும்பான்மையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தால் நாம் இந்த ஆட்சியை சகித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் செய்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதை இந்த போராட்டம் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கும். பாராளுமன்றத்திற்குள்ள உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கலாம், பாராளுமன்றத்திற்குள்ளே நீங்கள் வந்து எதிர்கட்சிகளை எல்லாம் மிரட்டி அடிபணியை வைத்து உங்களுக்கு வாக்களிக்க வைக்க முடியும். ஆனால் மக்கள் அதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை இந்த போராட்டம் அவர்களுக்கு மிக தெளிவாக உணர்த்தி இருக்கும். இதே நேரத்தில் நாம் எத்தனை பிரச்சனைகளை கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்பதையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நியூ எடுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை, அதுவும் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்கள் கொண்டு வரவில்லை. அவர்களுடைய RSS அஜெண்டா, இந்துத்துவ அஜெண்டா என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து நம் மீது திணிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த கல்வியை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எதிராக தமிழ்நாடு எங்கும் கேரளாவில் பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது, பல கருத்தரங்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கல்விக் கொள்கை என்பது அவர்கள் அடுத்த தலைமுறையையும் தன்னுடைய காவிரின் நிறம் கொண்டு மாற்றிவிட முடியும், காவிக்கு மாற்றிவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அவர்கள் அதையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ஜாதி என்ற அந்த அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீட்டை அடித்து நொறுக்கக்கூடிய அந்த 10% இடஒதுக்கீடு என்ற அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இப்படி படிப்படியாக இந்த நாட்டில் சுயமரியாதை இயக்கமும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை சீர்படுத்த கொண்டு வரப்பட்ட அத்தனை சட்டங்களையும் படிப்படியாக உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள், கல்வியிலும் கை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த கருத்தரங்கத்திலே இன்னும் அதிகமாக பெண்கள் வந்திருப்பார்கள் என்று நான் நினைத்தேன், வரவில்லை. நினைக்கலாம் இந்த பிரச்சனைகளெல்லாம் ஆண்களோடு நின்றுவிடும், அவர்கள் இதற்காக போராடி அந்த வெற்றியை நமக்கு கொண்டு வந்து தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு மதவாத நாடாக இந்த நாட்டை மாற்றும் பொழுது இத்தனை ஆண்டுகளாக இந்த பெண்கள் போராடி 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 பெற்றிருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் தகர்த்து எரியப்படும் என்பதும் பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்கள் நம்பக்கூடிய என பார்த்துட்டோம், ஒரு பாலியல் வன்புணர்வு, பெண்ணுக்கு எதிரான ஒரு வன்முறை நடைபெறும் பொழுது அவர்கள் எல்லாம் அதற்கு எப்படி பதில் சொல்கிறார்கள், அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நீ அவனை பார்த்து சகோதரா என்று அழைத்திருந்தால் அவன் ஓடி போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. நீ எந்த ஜாதியை சேர்ந்தவள், நீ ஏன் அங்கே நின்று கொண்டிருந்தாய், என்ன உடுத்தி கொண்டிருந்தாய், ஏன் செல்போன் பயன்படுத்துற, இதுதான் அவர்களுடைய நம்பிக்கை, இதுதான் அவர்களுடைய சித்தாந்தம். பெண் வீட்டுக்குள் இருக்க வேண்டும், அதுதான் உன்னுடைய இடம். ஆணுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும், அவர்களுடைய சொல்லுக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும், இதுதான் அவர்களுடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து புகுத்துவார்கள். அதனால் இது
தலித் மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு மட்டும் எதிரான ஒரு சட்டமாக, ஒரு ஆட்சியாக நின்று விடாமல் இவர்களை நம்பி வாக்களித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எதிரான ஒரு அரசாக ஒரு சித்தாந்தத்தை இவர்கள் கொண்டு வந்து இங்கே சேர்க்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்முடைய கடமை, 4 ஆண்டுகள் இருக்கிறது, தேர்தல் வரட்டும், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று பொறுமையாக தயவு செய்து காத்திராமல் ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒவ்வொரு கருத்திற்கும் எதிர்கருத்தாக எதிர்வினையாக நாம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது பிரதமர் சொல்கிறாரே, நாங்கள் சொல்லவே இல்லை, என்ஆர்சி பற்றி நாங்கள் பேசவே இல்லை என்று அவர் சொன்ன கருத்துக்கள், அவர் நிஜம் சொல்கிறாரோ பொய் சொல்கிறாரோ கவலை இல்லை, ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை, அவருடைய அமைச்சர்கள் சொன்ன வார்த்தைகளை அவர் மறுபடியும் திருப்பம் பெறக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரே, இதுதான் நம்முடைய முதல் வெற்றி, இந்த வெற்றி தொடர வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.